குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் யூ கேன் லேர்ன் அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். வாட் இஸ் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்? இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் பிட்வீன் த அட்மாஸ்பியர் அண்ட் லங்ஸ் இஸ் நோன் அஸ் வென்டிலேஷன் ஆர் பிரீத்திங் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரீத்திங் தான் என்ன, சுவாசம்னா என்னென்னு பார்த்தோம்னா ஏர் பிட்வீன் த அட்மாஸ்பியர் டு லங்ஸ் சொல்லலாம். அட்மாஸ்பியர் இருக்கிற ஏர் வந்து எங்கே வந்துடுது, லங்ஸுக்கு வருது இல்லையா, அதை வென்டிலேஷன் சொல்கிறோம், அல்லது பிரீத்திங்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்பிரேஷன் டு எக்ஸ்பிரேஷன் ஆர் த டூ ஃபேஸஸ் ஆஃப் பிரீத்திங். இந்த பிரீத்திங்கோட பேசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டு பேசஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன் அண்டு எக்ஸ்பிரேஷன் ரெண்டு பேசஸ் இருக்குது. இன்ஸ்பிரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஏர் இன் டு லங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்பிரேஷன் நம்ம என்ன சொல்கிறோம், மூவ்மெண்ட் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஏர் இன் டு லங்ஸ். இப்போ இன்ஸ்பிரேஷன் மூலமாக இப்போ என்ன கிடைக்குது, அட்மாஸ்பியர் ஏர் வந்து லங்ஸுக்குள்ளே வந்துடுது. அண்ட் எக்ஸ்பிரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் அல்வியூலர் ஏர் டிஃப்யூஸ் ஆகும் ஃப்ரம் த லங்ஸ். எக்ஸ்பிரேஷன் சொல்கிறோம் லங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் CO2 இது மாதிரி கேஸஸ் வந்து லங்ஸிலிருந்து அவுட் ஃப்ரம் த லங்ஸ் டு அட்மாஸ்பியர், லங்ஸிலிருந்து அட்மாஸ்பியருக்கு வெளியில் போகிறது, எலிமினேட் ஆகுதுன்னு சொல்லலாம். லங்ஸ் டு நாட் கண்டெயின் மசில் ஃபைபர்ஸ் பட் எக்ஸ்பாண்ட் டு கான்ட்ராக்ட் பை மூவ்மெண்ட் ஆஃப் த ரிப்ஸ் அண்ட் டயாப்ரம். அப்போ லங்ஸ் சுருங்கி விரியுதுன்னா அதில் அதாவது மசில் ஃபைபர் இருக்கா அப்படின்னா இல்லை, தெர் இஸ் நோ மசில் ஃபைபர். அப்போ எப்படி சுருங்கி விரியுதுன்னு பார்த்தோம்னா மூவ்மெண்ட் ஆஃப் த ரிப்ஸ் அண்ட் டயாப்ரம் மூலமாக தான் அது சுருங்கி விரியுது. ஸோ டயாப்ரம் இஸ் எ ஷீட் ஆஃப் த டிஷ்யூ செப்ரேட் த துராக்ஸ் ஃப்ரம் த அப்டமன். அப்போது இந்த டயாப்ரம்ங்கிறது ஒரு ஷீட்னு சொல்கிறோம். அது வந்து எதை டிவைட் பண்ணது, எதை செப்பரேட் பண்ணுதுன்னா எதை எதில் செப்பரேட் பண்ணு பார்த்தோம்னா தொராக்ஸை அப்டமன் வந்து பிரிக்கக்கூடிய ஒரு ஷீட்னு சொல்லலாம், மசில் ஷீட்னு சொல்லலாம். இனி ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டு இந்த டயாப்ரம் இஸ் டூம் ஷேப்டு, அதனுடைய ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுன்றது குவிந்த நிலையாக இருக்கும். அண்ட் ரிப்ஸ் ஆர் மூவ்டு பை த இன்டர்காஸ்டல் மசில்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த ரிப்ஸ் அண்ட் டயாப்ரம் ஹெல்ப் த கிரியேட்டிங் ப்ரெஷர் கிரஷ்ண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர வேறு என்ன சார் இருக்குன்னு பார்த்தோம்னா ரிப்ஸ் இருக்குது. ரிப்ஸ்னால் விழா எலும்புகள்லாம், அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்காஸ்டல் மசில் விழா எலும்பிடி தசைகள் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள் விழா எலும்பிடி தசை, வெளி விழா எலும்பிடி தசைகள்லாம் இருக்கும். அதுவும் என்ன செய்யுது, ஹெல்ப் கிரியேட்டிங் த ப்ரெஷர் கிரஷ்ண்ட். அப்போ பார்த்திங்கன்னா அந்த துராசிக் கேவிட்டில் வந்து ப்ரெஷர் கிரஷ்ண்ட் உண்டாகிறது, இதெல்லாம் ஒரு ரீசனும் காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் இஸ் அக்கர் இன் ஆஃப் த அக்கர் இன் த ப்ரெஷர் இன்சைட் த லங்ஸ். அப்போ இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு அப்படி எதனால் ஏற்படுது, ப்ரெஷர் வந்து என்ன செய்யுது இன்சைட் த லங்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ வந்து அட்மாஸ்பியரோட அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட லங்ஸோட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் பொழுது, சரியா, அப்போ நமக்கு வந்து என்ன செய்யுது அட்மாஸ்பியர் ஏர் வந்து தானாகவே உள்ளே வந்துடுது. அதேமாதிரி லைக் இஸ் எக்ஸ்பிரேஷனுங்கிறது என்ன, டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த ப்ரெஷர் வித்தின் த லங்ஸ் ஹையர் தென் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். எக்ஸ்பிரஷன் எப்படி நடக்குது, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சாரி லங்ஸில் எதை விட அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட லங்ஸில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது தானாகவே என்ன செய்யுது, அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, லங்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லங்ஸை விட்டு ஏர் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுது. இதனால் இது எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்ஸ்பிரேஷன் இஸ் இன்ஷியேட்டட் பை ஏ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த டயாப்ரம் மசில்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் விச் புல்ஸ் த ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் அப்வார்ட் அண்ட் அவுட்வார்ட் அண்ட் இன்க்ரீஸ் த வேல்யூம் ஆஃப் தொராசிக் சேம்பர் இன் டார்சோ வென்ட்ரல் ஆக்சஸ் ஃபோர்ஸிங் த லங்ஸ் டு எக்ஸ்பாண்ட் த பல்மோனரி வேல்யூம் சொல்லும். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் த டயாப்ரம், டயாப்ரம் சொல்லக்கூடிய அந்த உதரவிதான சுருங்குது இல்லையா, அப்போ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் சுருங்கும். இப்போ இன்ஸ்பிரேஷனில் சுருங்கக்கூடிய மசில்ங்கிறது எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் அப்படிங்கிறது நான் எல்லாமே இன் பண்ணிக்கணும் நீங்கள். அப்புறம் அதை தவிர புல்ஸ் ஆஃப் ரிப்ஸ் ஃபுல்லாக மேல் நோக்கி நகரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்டெர்னம் வேறு அப்போட அப்பர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மூவ் ஆகும் பொழுது வேல்யூ ஆஃப் தொராசிக் கேவிட்டி என்ன செய்யுது, டார்சோ வென்ட்ரல் ஆக்சஸில் வந்து அதனுடைய டைமென்ஷன் வந்து வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸிங் லங்ஸ் டு எக்ஸ்பாண்ட் த பல்மோனரி வேல்யூம். அப்போ அதனால் என்ன செய்யுது, காற்று வேகமாக உள்ள நுழையும். இன்க்ரீஸ் த பல்மோனரி வேல்யூம் டிக்ரீஸ் த இன்ட்ரா பல்மோனரி ப்ரெஷர் ஃபோர்ஸ் த ஃப்ரெஷ் ஏர் அவுட் சைட் என்ற ஏர் ஃபேசஸ் வருவதில் ஈக்குவலைஸ் த ப்ரெஷர். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து க்ரெஷிங் ப்ரெஷர் வந்து வேரியேஷன் ஆகிட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா லங்ஸில் ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டு இந்தமாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால. ஸோ அட்மாஸ்பியர் ஏரை விட அப்போ இல்லை இருக்கக்கூடிய லங்ஸோட ஏர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஏர் ஈஸியாக செய்து என்ட்ரு இன்ட்ரு ட்ரான் என்ட்ரு இன்ட்ரு த லங்ஸ், தட் இஸ் கால்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் த டயாப்ரம் அலோ த டயாப்ரம் அண்ட் ஸ்டெர்னம் அண்ட் டூம் ஷேப்டு இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் ஆல்சோ கான்ட்ராக்ட்
pulling the ribs and downward, reducing the thoracic volume and pulmonary volume. This result is an increased interpulmonary, intrapulmonary pressure is slightly above the atmosphere pressure. That's what we know. Intrapulmonary pressure is slightly above the atmosphere pressure. Pressure is increased intrapulmonary pressure. It's not a problem. Lungs are not a pressure is increased. So causing explosion of the air from the lungs. That is called expiration. Appa atmosphere air vida inge lungs la air oda pressure vandu increase aagradnala automatically enna seiyudhu inge lungs out air automatically velila poiyudhu adha nam enna solrumna expiration appdi solrom. An average healthy human breathes 12 to 16 time per minute nu solla oru nimishathukku pathina 12 to 16 time vandu breathe moochu eduthukuran. An instrument that is called spirometer to use a measure volume of the involved breathing movement for the clinical assessment of the person pulmonary function. Spirometer அப்படிங்கிறது வந்து மூச்சு விடுதல என்ன கணக்கிட கூடிய ஒரு மீட்டர் சொல்றாங்க. எத்தனை டைம் வந்து ப்ரீத் பண்றாங்க அப்படினு அது நோட் பண்ண கூடிய மீட்டருக்கு பேரு தான் மெஷர் பண்ண கூடிய மீட்டருக்கு தான் ஸ்பைரோமீட்டர்னு சொல்றோம். You are the high level in mountain and above the sea level. Suddenly you get palpitation and nausea and the conditions you are suffering from. What are the other symptoms for the disease? How to can be reduced? திடீர்னு ஒரு மலை மேலே ஏறுறீங்க. மலை மேலே அதாவது கடல் மட்டத்தை விட மலையான உயரமாக இருக்கும். சடன்லி யூ கெட் பால்பிட்டேஷன் நாசியா. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படப்படப்பு வயிற்றுக்கு மட்டும் இதெல்லாம் வருது. ஏன் இது மாதிரி வருதுன்னு கேட்டால் வாட் கண்டிஷன் ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் சீ லெவலோட அதிகமான மவுண்டைனுக்கு போகும்போது அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி அந்த அங்கே இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் டிகிரீஸ் இருந்து ஆக்சிஜன் லெவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா வி கெனாட் பிரீத் ஈஸிலி. அப்போ உடனே நமக்கு என்ன செய்யும் பால்பிட்டேஷன்ஸ் வரும் நாசியன்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்கு மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக வரணும்னா அது என்ன நிறைய ஆர்பிசி வந்து இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆர்பிசி லெவல் வந்து இங்கிலீஷ் திடீர்னு இன்க்ரீஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால் வி கேன் சம் த சிம்டம் தட் இஸ் அரைஸ் அ சிம்டம் தட் இஸ் கால்ட் பால்பிட்டேஷன் அண்ட் நாசியா. ஸோ வாட் த அதர் சிம்டம் ஆர் டிசீஸ் ஆஃப் ரெட்மி கண்டியூஸ்டு. ஸோ அது கொஞ்ச நாள் இருந்தாலும் இது சரியாயிடும். அது மலை விட்டு கீழே இறங்கிட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரெஸ்பிரேட்டரி வேல்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது ஈவெண்ட் நம்ம பார்த்தோம். ஈவெண்ட் பேருக்கு படித்தது தான் ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ரெண்டு ஈவெண்ட்டுமே பாருங்கள். இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம் ரெஸ்பிரேட்டரி சென்டரில் இன்ஷியேட் ஸ்டிம்லி டூரிங் த இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் என்ன இது டயப்ரம் அண்ட் எக்ஸ்பிரேட்டரி மசில்ஸ் ஆல்சோ கான்ட்ராக்ட் ஆகுது. தொராசிட்டிக் வேல்யூம் இன்க்ரீஸ் இன் செஸ்ட் வால் எக்ஸ்பேண்ட். செஸ்ட் வால் என்ன இது தொராசிட்டிக் வேல்யூம் இன்க்ரீஸ் ஆகுது செஸ்ட் வால்னால. இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் ஆல்சோ ரெடியூஸ்டு. உள்ளருடைய அந்த லங்ஸோட இன்டர் ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகுது. அல்வியூலர் ப்ரெஷர் டிக்ரீஸ்டு. தென் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு சொல்லலாம். அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அல்வியூலர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் இவன் பாருங்கள் ஏர் ஆல்சோ டேக்கன் இன்சைட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அல்வியோலை. ஸோ அல்வியோலை எக்ஸ்பான்ஷன் ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்லி ஏர் இன்ஹால்டு ட்ரான் இன்டு த லங்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. நெக்ஸ்ட் ஏர் ஃப்ளோ இன்டு த அல்வியோலை அன்டில் த அல்வியோலர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் த அல்வியோலை கெட் ஃப்ளாட்டன். இப்போ எப்போ அந்த ஏர் ஈக்குவல் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ்பியர் ஏரும் உள்ளே இருக்கக்கூடிய லங்ஸோட ஏரும் என்ன செய்யும் அந்த ஈக்குவலைஸ் ஆகும். ப்ரெஷர் ஆல்சோ ஈக்குவலைஸ்டு ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் லங்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவலைஸ்டு. ஸோ த ஹெட் ஃப்ளட்டன் தட் இஸ் ஆல்சோ எண்ட் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். த நெக்ஸ்ட் ஈவன் தட் இஸ் கால்டு எக்ஸ்பிரேஷன். ஸோ வாட் இஸ் நோன் இஸ் எக்ஸ்பிரேஷன் ரெஸ்பிரேட்டரி சென்டர் டெர்மினேட்டை ஸ்டிமுலி டியூரிங் த எக்ஸ்பிரேஷன் அண்ட் டயப்ரம் ரிலாக்ஸ் பட் இன்டர் இன்டர்காஸ்ட் ஆல்சோ கான்ட்ராக்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய மசில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். அதே சேம் டைம் வந்து அதிலே எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனில். இப்போ இந்த இடத்துல டயப்ரம் ஹேவ் த ரிலாக்ஸ் லைக் எ டூம் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தொராசிக் வேல்யூம் டிக்ரீஸ் தட் த செஸ்ட் வால் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு. இன்ட்ராபல்மோனரி ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீஸ்னு சொல்லலாம். இந்த அல்வியூலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ்டு தென் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ப்ரெஷர்னு சொல்லலாம். ஏர் இஸ் சென்ட் அவுட் ஏர் இஸ் சென்ட் அவுட் டு த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த அல்வியோலை. அப்போ ஏர் என்ன செய்யுது சென்ட் அவுட் ஆகுது இங்கேருந்து அல்வியோலையிலேருந்து வெளியில் போகுது. ஏர் ஃப்ளோ அவுட் ஆஃப் த அல்வியோலை அன்டில் த அல்வியூலர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அண்டு அல்வியோலை கெட் டிஃப்ளாக்டர்னு சொல்லணும். ஓகே அந்த ஈவெண்ட் சும்மா ஏற்கனவே பார்த்தது தான் இந்த ஈவெண்ட் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க முடியாது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி வேல்யூம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அதோடய டயக்ராம். சரியா ரைட்டு.
வாங்க பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி வேல்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ரெஸ்பிரேட்டரி வேல்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ். வேல்யூம் ஆஃப் ஏர் ப்ரெசன்ட் இன் த வேரியஸ் ஃபேசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் டினோட் ஆஸ் ரெஸ்பிரேட்டரி வேல்யூம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைட்டல் வேல்யூம். டைட்டல் வேல்யூம்னா என்ன? டைட்டல் வேல்யூம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் வித் ஈச் நார்மல் ப்ரீத். ஒவ்வொரு நார்மல் ப்ரீத்லேயும் பார்த்தீங்கன்னா ஏர் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போயிட்டு உள்ளே போயிட்டு வரக்கூடிய ஏர் இருக்கு இல்லையா, அதோட கெப்பாசிட்டி நம்ம டைட்டல் வேல்யூம்னு சொல்கிறோம். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 500 ml இருக்கும். இந்த நார்மல் ஹியூமன் அடல்ட் கேன் என்ஸ் எக்ஸ்பயர் அப்ராக்சிமேட்லி 6000 to 8000 ml பர் ஏர் மினிட். ஒரு மினிட்டுக்கு இவ்வளோ மில்லி லிட்டர் ஏரை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், எக்ஸ்பயர் அல்ல இன்ஸ்பயர் பண்ண முடியும். டியூரிங் த வேரியஸ் எக்ஸசைஸ் விகரஸ் எக்ஸசைஸ் த டைட்டல் வேல்யூம் அபவுட் 4 to 10 times லாங் ஹையர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த விகர எக்ஸசைஸில் அதனுடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 4 to 10 times வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐஆர்னு சொல்கிறோம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம்னா அந்த உள் சுவாசனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோதுன்னு பார்த்தோம்னா, அடிஷ்னல் வேல்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் இஸ் கால்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம்னு சொல்கிறோம். ஒரு நார்மல் வேல்யூன்றது பார்த்திங்கன்னா 2500 to 3000 ml அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடிஷ்னல் வேல்யூங்கிறது என்ன? அது அடிஷ்னல் வேல்யூ ஏர் பர்சன், அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம முடிஞ்சளவு உள்ள காற்றை உள்ளே எடுக்கிறோம் இல்லையா, அந்த இழுக்கக்கூடிய அந்த காற்றை ரிசர்வ் வேல்யூன்னு சொல்கிறோம். அதனுடைய வேல்யூ அளவு வந்து 2500 to 3000 ml அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம் இஆர்வின் என்ன? அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் பர்சன் ஏ பர்சன் கேன் ஃபோர்ஸ்ஃபுல்லி எக்ஸ்ஹால், எந்த அளவுக்கு நம்ம மூச்சை வெளியே தம்பிட்டு வெளியே தள்ளுறோம் இல்லையா, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூன்னு சொல்லலாம். இந்த நார்மல் வேல்யூ அதோட வேல்யூ வந்து 1000 to 1100 ml மட்டும்தான் அதோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு ரெசிடியூல் வேல்யூம்னா என்ன? அதாவது ஆர்வி, இந்த வேல்யூ ஆஃப் ஏர் ரிமைனிங் இந்த லங்ஸ் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் அப்ராக்சிமேட்லி 1200 to 1200 ml. எவ்வளோ தான் நம்ம ரெசிடியூல் வேல்யூ வெளில தள்ளின பிறகும் ஒரு ஏர் கொஞ்சம் நம்ம அந்த லங்ஸுக்குள்ளே தங்கியிருக்கிறது, அதோடைய வேல்யூமாக இருக்கும். அடுத்து ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ் வரும். ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிஸ்ன்னு எடுத்தோம்னா வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல் கெப்பாசிட்டி எடுத்துட்டோம்னா தி மேக்ஸிமம் வேல்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி மூவ் அவுட் டியூரிங் த சிங்கிள் ப்ரீத் ஃபாலோயிங் எ மேக்ஸிமல் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேக்ஸிமம் வேல்யூம் ஆஃப் ஏர் எவ்வளவு வேர் வந்து என்ன செய்ய முடியும், மூவ் ஃப்ரம் த சிங்கிள் ப்ரீத், ஒரு ப்ரீத்தில் எவ்வளோ ஏர் மூவ் ஆகுதோ அதை நம்ம சொல்லணும்னா வைட்டல் கெப்பாசிட்டி அப்படி சொல்கிறோம். எ பர்சன் ஃபஸ்ட் இன்ஸ்பிரே த மேக்ஸிமலி எக்ஸ்பைர் அப்படின்னா எதை வச்சுக்கணும் கால்குலேட்னா அந்த வைட்டல் கெப்பாசிட்டி சிக்கொட்டு, அதாவது இஆர்வி எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம் அண்டு டைட்டில் வேல்யூம் அண்டு இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம்னு சொல்லணும், ரைட்டா, ரெசிடென்ட் வேல்யூ. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு என்ன? அதாவது ஐசின்னு சொல்கிறோம். த டோட்டல் வேல்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஹேல் அண்ட் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன் தென்குளுடைய டைட்டில் வேல்யூம் அண்ட் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூ வந்து ஐசிசி கொண்டு டிவி ப்ளஸ் ஐஆர்பின்னு சொல்லலாம். அப்போது அந்த டோட்டல் வேல்யூங்கிறது என்ன? அதாவது நார்மல் இன்ஹாலுக்கு அப்புறம் சரியா அதோடய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற முடியாதுன்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? இந்த டோட்டல் வேல்யூம் ஆஃப் ஏர் பர்சன் கேன் எக்ஸ்ஹால்டு நார்மல் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இந்த டோட்டல் வேல்யூ வந்து ஒரு வெளியில் தள்ளப்பட்ட பிறகு சரியா நார்மல் இன்ஸ்பிரேஷன் பிறகு இன்க்ளூட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் த வேல்யூம் ஆஃப் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம் இசிசி கொண்டு டிவி அண்ட் இஆர்பின்னு சொல்லலாம். அடுத்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டோட்டல் வேல்யூம் ஆஃப் ஏர் விச் த லங் கேன் அக்கோமடேட் ஆஃப்டர் ஃபோர்ஸ் இன்ஸ்பிரேஷன் தட் இஸ் கால்டு டோட்டல் லங் கெப்பாசிட்டி சரியா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா டிஎல்சி இஸ் ஈக்குவல் டு விசி இஸ் ஈக்குவல் டு ஆர்வி, வைட்டல் கெப்பாசிட்டி அண்டு ரிசர்வ் வைட்டல் கெப்பாசிட்டி அண்டு ரிசர்வ் கெப்பாசிட்டி சொல்லுவோம், ரிசர்வ் வேல்யூம். அது கிட்டத்தட்ட 6000 ml வரைக்கும் அது நம்ம அப்ராக்சிமேட்லி அவருடைய வேல்யூம் இருக்கும். அடுத்து மைனூட் ரெஸ்பிரேட்டரி வேல்யூம்னா என்ன பார்த்தோம்னா த அமௌண்ட் ஆஃப் ஏர் தட் மூவ் இன்ட் த ரெஸ்பிரேட்டரி ஃபேசஸ் பர் மினிட் அண்ட் மைனூட் ரெஸ்பிரேட்டரி வேல்யூ சொல்லலாம். நார்மல் டிவிங்கிறது பார்த்திங்கன்னா டைட்டல் வேல்யூங்கிறது 500 ml, நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட்டிங்கிறது 12 times per minute சொல்லலாம். தெர்ஃபோர் மைனூட் ரெஸ்பிரேட்டரி வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மினிட் ரெஸ்பிரேட்டரி வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 6 liters per minute ஃபார் நார்மல் ஹெல்த்தி மேன் சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த டயக்ராம் பாருங்கள். இது என்ன பார்த்தோம்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இது வந்து நார்மல் ப்ரீத்திங்னு சொல்கிறோம். நார்மல் ப்ரீத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள வரதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரது இன்ஸ்பிரேஷன் சொல்கிறோம், இப்போ வரது எக்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். இது நார்மல் வேல்யூ. இப்போ நம்ம வந்து ரெசிடியல் வேல்யூங்கிறது பார்த்திங்கன்னா இது நம்ம ரிமைனிங் உள்ளே முடிச்சு வாங்கக்கூடிய ஏரியா. இது வந்து இன்ஸ்பிரேஷன் ஏரியா, இது எக்ஸ்பிரேஷன் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இதில் மொத்தமாக டோட்டல் ஏரியாங்கிறது அந்த கெப்பாசிட்டியை சொல்லலாம், சரியா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் பார்த்தோம்னா அந்த இன்ஸ்பிரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது, வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறது. வைட்டல் கெப்பாசிட்டி எது இருக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஏரியா வரும், அப்புறம் நார்மல் ஏரியா இருக்கும், ரெசிடியல் வேல்யூ இருக்கும், அப்புறம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருக்கும், இஆர்வி, சரி, இதெல்லாம் சேர்த்து வைட்டல் கெப்பாசிட்டி, சரியா? இதெல்லாம் சேர்த்து தான் வைட்டல் கெப்பாசிட்டி சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெஸ்பிரேட்டரி கேவிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமல் வேல்யூங்கிறது தான் 32, இது வந்து மினிமலான வேல்யூஸ், இது வந்து பற்றி எப்பயுமே உள்ளே எடுக்க முடியாத வேல்யூன்னு சொல்கிறோம். இது ரெசிடியல் வேல்யூ, இந்த இதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது, சரி? இதுக்குள்ளே இதை இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்குள்ளே நம்ம இழுத்துட முடியாது, ஏர் இவ்வளோ தான் வர முடியும் ஏர், சரியா? இதெல்லாம் வந்து ரெசிடியல் வேல்யூ, மிச்சர் கூடிய பகுதி, இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு டெட் ஸ்பேஸ் பாருங்கள். டெட் ஸ்பேஸில் சம் ஆஃப் த இன்ஸ்பிரேட் ஏர் நெவர் ரீச்சஸ் த கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏரியா, பட் ஃபில் த ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேசஸ் டஸ் நாட் அக்கர். த ஏர் ஸ்பேசஸ் தட் இஸ் கால்ட் டெட் ஸ்பேஸ். டெட் ஸ்பேஸ் இஸ் இன்வால்வ் டு கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் த அமௌண்ட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 150 ml. இப்போ நம்ம இன்ஸ்பிரேட் ஏர் நம்ம காற்று உள்ளெடுக்கும்போது செலுத்த வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இன்வால்வ் ஆகாமையே சம் ஆஃப் த ஏர் உள்ளே வந்துட்டு திரும்பி தானாகவே வெளியில் போயிடுது, அவன் சும்மையே வந்துட்டு போயிடுது. அது வந்து எதில் இன்வால்வ் ஆகிறது இல்லை, அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வால்வ் ஆகாமையே சம்மத்த கேஸ் வந்து உள்ளே வந்துட்டு சில இடத்த ஆக்குமே பண்ணிவிட்டு அப்படி போயிட்டுது, சரியா? அந்த ஸ்பேஸ்க்கு வந்து டெட் ஸ்பேஸுங்கிறோம். அதோடய வேல்யூ வந்து 150 ml அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேசஸ் ஆமாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.